தமிழக பாஜகவில் இணைந்து ஒரு வருடத்திற்குள் அக்கட்சியின் தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றார். இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர்களுள் ஒருவரான கே டி ராகவன் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ காட்சிகளை வெளியிட்ட அக்கட்சியை சேர்ந்த மதன் ரவிச்சந்திரன் என்பவர் அண்ணாமலை ஒப்புதலுடன் இந்த வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டதாக கூறினார். அது தொடர்பாக மதன் ரவிச்சந்திரனும் அண்ணாமலையும் பேசும் ஆடியோவும் வெளியிட்டார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலையை பாராட்டும் விதமாக கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த சுவரொட்டியில் போர் ஒரு தளபதியை முடக்குவதில்லை, இது அரசியல் மாற்றத்திற்கான போர் எனவும் முன்னேறி செல் தலைவனே எனவும் அச்சிடப்பட்டுள்ளது. மேலும் பொது வாழ்வில் கண்ணியத்தையும் நேர்மத்தையும் மீண்டு கொண்டு வந்த அவர் அண்ணாமலை எனவும் பல்வேறு வாசனங்கள் அந்த சுவரொட்டில் அச்சிடப்பட்டுள்ளது. பிரதேவ் ஆதிவேல் என்பவர் பெயரில் பாஜக தலைவர் அண்ணாமலையை பாராட்டி அவினாசி சாலை, திருச்சி சாலை உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.